திருச்சம்பலம் வேடமுகத்தனை வேலனை பெற்றவள் ஆளி முகுந்தனின் அன்பு சகோதரி ஊளி முதல்வனுக்கோர் மங்கிருந்தவள் வாலி சிவசக்தி மலர்ப்பதம் வாழ்கவை தப நரி காட்டிடம் பவவின நீக்கிடும் தயாவரன் நவமணி நாயகி நல்கிய புத்திரன் சிவகுருநாதர் சேவடி போற்றுவாம் எல்லாம் வல்ல மாணிக்க பிள்ளையாருடைய பாதார விந்தங்களை தலைமைச் சுட்டி பணிந்து தடைகளை நீக்கி திருவள்ள புரிய பிரார்த்தனை பண்ணி இங்கே மூலமூர்த்தியாக எழுந்தருளி அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கிற குலதெய்வம் குருநாத சுவாமிகளுடையதும் இருந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற குருநாத நாகப்ப சுவாமிகளுடையதும் அடியனுடைய ஆத்மீ குரு அர்க்க விநாசி தம்பி ஐயா அவர்களுடையதும் பாதம் பணிந்து குருவருளையும் திருவருளையும் நிறைவாக வேண்டிக் கொண்டு கேப்பிட்டல் தரிசனம் டிவி நேர்கள் எல்லோருக்கும் இந்த நேர வணக்கங்களை பக்திபூர்வமாக தெரிவித்து சுப்பிரமணிய பராக்கிரமத்தை சதாவதானி கதிரவேற்புள்ளி அவர்களை மனதிலே இருத்தி கொண்டு தொடர்கிறோம் அன்பர்களே பிரம்மக்கார விமோசன மூர்த்தம் என்ற திருமூர்த்தத்தை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த மூர்த்தத்திலே நேற்றைய தினம் முருகப்பெருமானிடம் சிவபெருமானும் சக்தியும் வந்து பிரம்மதேவரை சிறைவிடுமாறு சொல்லுகிற போது பிரம்மதேவரை சிறையில் இருந்து அழைத்து கொண்டு வருமாறு வீரபாகதேவருட்பட தம்பிமாரை அனுப்புகிறார் முருகப்பெருமான் முருகப்பெருமான் இப்படி அனுப்பியவுடனே அவர்கள் போய் அங்கே குகையை மூடியிருந்த அந்த கல்லை விலக்கி பிரம்மதேவரை வருமாறு கூப்பிடுகிறார்கள் அப்போது பிரம்மதேவர் உடனே சிறைக்குள்ளே இருந்து வராமல் நடுங்குகிறார் வீரபாகதேவரை பார்த்தால் முருகனை பார்த்தமாயே இருக்கும் முருகப்பெருமான் தலையிலே குட்டிய போது எல்லாம் சாம்பலாக பறந்ததும் மூக்கிலே இருந்து ரத்தம் முழுகியதும் அந்த வேதனை எத்தனை நாள் நீடித்தது என்பதும் பிரம்மதேவருக்குத்தான் தெரியும் அவர் அதை நினைச்சி ப கல்லங்கினார் பயந்தார் வெளியிலே வருகிற போது அப்போது வீரபா சேவர் சொன்னார் பிரம்மதேவரே பயப்பட வேண்டாம் அண்ணாவினுடைய உத்தரவு சிவமும் சக்தியும் அங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் உங்களை கூட்டிக் கொண்டு வரச் சொன்னார்கள் ஆகவே வாருங்கள் கைகட்டி தலை சாய்த்து மெல்ல மெல்லமாக பதுங்கி பதுங்கி நான்முகன் வருகிறார் கற்பனை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும் என்று முருகப்பெருமானுடைய அந்த தண்டனைக்கு ஆளான அவர் பதுங்கி பதுங்கி பயந்து பயந்து மெல்ல மெல்லமாக வருகிறார் ஓடி வந்து இப்போது சிவனையும் சக்தியும் அவர் முதல் ஓடிப்பை வணங்கவில்லை ஓடி வந்து முதலிலே முருகனை கும்பிட்டார் கண்டுங்கானா போனதாலே உலவு விபரீதம் வந்தது என்பது பிரம்மதேவருக்கு நன்றாக விரும்பும் தெரியும் முருகப்பெருமானை கும்பிட்டு விட்டு சிவனையும் சக்தியையும் பிரம்மருளையும் வலம் வந்து எல்லோரையும் கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணினார் சுவாமி என்னை மன்னித்து விட வேண்டும் என்று கேட்டார் முருகப்பெருமான் சரி மன்னித்தேன் இனி கவலைப்படாதே உன்னுடைய தொழிலை தந்து விடுகிறேன் இந்தா நீ உன் படைப்பு தொழில் நீ ஒழுங்காக என்னையும் நினைத்து செய் அப்போதான் படைப்பு சரியாக வரும் ஓமன்று பிரம்மதேவர் முருகப்பெருமானிடமிருந்து தொழிலை திரும்ப பெற்றுக்கொண்டார் இந்த இடத்திலே பிரம்மதேவருக்கு முருகப்பெருமான் படைப்புத் தொழிலை திரும்ப ஒப்படைத்துக் கொண்டதால் பிரம்மதேவருக்கு அனுக்கிரகம் புரிந்து அவருக்கு நல்லருள் சிவத் சிவம் சக்தியுடன் சேர்ந்து கொடுத்ததால் பிரம்மக்கார விமோசன மூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது பிரம்ம பிரம்மதேவருக்கு பிரம்மதேவரை சிறையில் இருந்து விடுத்து அவருக்கு விமோசனம் கொடுத்து அருள் புரிந்த திருமூர்த்தமாக இந்த மூர்த்தம் கூறப்படுகிறது அப்போ சுப்பிரமணிய பெருமான் செய்த தவறுகளை மன்றாட்டமாக தன்னிடம் காலிலே விழுந்து கெஞ்சி கூத்தாடி பெருமானே மன்னித்து கொள்ள வேண்டும் இனிமேல் நான் இப்படி ஒரு தவறு செய்ய மாட்டேன் என்று பிரார்த்தனை பண்ணினால் அவர்களை மன்னித்து அருளுவான் சண்முகப் பெருமான் என்பதற்கு இந்த வரலாறு மிகச் சான்றாக விளங்குவதை நீங்கள் அன்பர்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் சிவமும் சக்தியும் மீண்டும் சண்முகப் சண்முகப்பெருமானை கட்டியணைத்து முத்தம் கொடுத்து அவரை வாழ்த்தி அந்த பெரம்பொருளும் சிவமும் வெள்ளியங்கிரிக்கு ஏகிறார்கள் பிரம்மதேவர் தன்னுடைய சத்தியலோகத்துக்கே அவர் போகிறார் முருகனும் லக்கத்தொன்பது வீரர்களும் அங்கே கைலியங்கிரியிலே விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி இந்த பிரம்மக்கார விமோசன அனுக்கிரக மூர்த்தம் நிறைவு பின்பு அடுத்ததாக சுப்பிரமணிய பராக்கிரமத்திலே சொல்லப்படுகிற திருமூர்த்தம் பரசிவ சிவ குருமூர்த்தமாகும் இந்த பரசிவ குருமூர்த்தம் என்பது அதிவிசேஷமும் மகிமையும் மிக்க ஒரு திருமூர்த்தம் முருகப்பெருமானுடைய மூர்த்தங்களிலே இவ்வாறு காலங்களோடு கொஞ்ச நாளையிலே முருகப்பெருமான் கைலேங்கிரிக்கு வருகிற நேரத்திலே சிவபெருமான் முருகனிடம் கேட்டார் முருகா நீ பிரம்மதேவரை பிரணவத்தின் பொருள் கேட்டு சிறையிலே அடைத்தாய் உனக்கு அந்த பிரணவத்தின் பொருள் தெரியுமா அதை எனக்கு சொல்லுவாய் என்று கேட்டார் ஏன் சிவபெரும் பொருள் கேட்டதுன்ற அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது இந்த ஓமன்ற பிரணவ மந்திரத்தை எல்லாரும் அறிந்து கொள்ளலாம் ஓமன்ற பிரணவ மந்திரத்தை எல்லோரும் கேட்டுக்கொள்ளலாம் மந்திரங்களின் முன்பு உச்சரிக்கலாம் ஆனால் அதனுடைய பொருள் எல்லோருக்கும் கூறப்படவில்லை சிவபெருமான் சக்திக்கு கூறியிருக்கிறார் மற்றபடி அது எல்லாருக்கும் தெரியாது அப்படி இருக்க இந்த முருகனுக்கு என்னென்று தெரியும் என்று ஒரு எண்ணம் வந்துவிட்டது சிவனாருக்கு ஆகவே இது வந்தது எப்படி இந்த தெரியும் சிவனாரிடம் கேட்க வேண்டும் என்று யோசிக்கிறார் யோசித்து விட்டு கேட்டார் தெரிஞ்சா சொல்லப்பான் முருகப்பெருமான் ஒரு புன் சிரிப்பு செய்தார் தந்தையே நீங்க கேட்குறது சிரிப்பாக இருக்கு இது பிரணவ ரகசியம் இதை சும்மா எல்லாம் சொல்ல முடியுமா இந்த பிரணவத்தின் பொருளை உபதேசிக்கிறதென்றால் அதுக்கு ஒரு முறைமை இருக்கிறதே தந்தையே என்று சிவபெருமானிடம் முருகப்பெருமான் சொன்னார் சிவனார் சிரித்து கொண்டு கேட்டார் அது என்ன முறைமை அதப்பா குரு சிஷிய முறைமை உபதேசிக்கிறவர் குருவாக இருக்க வேண்டும் கேட்பவர் சிஷியனாக இருக்க வேண்டும் அப்படியானால் நான் உங்களுக்கு பிரணவத்தின் பொருளை உபதேசிக்க வேண்டுமென்றால் நான் குருவாக இருக்க வேண்டும் நீங்கள் சிஷ்ய பிள்ளையாக இருக்க வேண்டும் அதற்கு ஜம்மதமாக இருந்தால்தான் இந்த உபதேசத்தை செய்யலாம் என்று கூறினார் சிவபெருமான் சிரித்தார் உலகத்தின் பரம்பொருள் உலகத்தின் நாயகன் எல்லா தெய்வங்களும் தோன்றுவதற்கு மூலமாக இருந்த தன்னிடமே முருகன் இப்படி ஒரு விண்ணப்பம் வைத்திருக்கிறார் சிரித்தார் தாயும் சிரித்தார் சிவனாருக்கு இதுவரையிலே குரு என்பது கிடையாது எல்லோரும் சிவனை குருவாக கொள்ளுகிறார்கள் அவரை யோகதட்சிணாமூர்த்தி ஞானதட்சிணாமூர்த்தி வீணா தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி என்று நான்கு தட்சிணாமூர்த்திகளாக வழிபடுவதைப் பார்க்கலாம் இதை பற்றி ஆகமங்களிலும் ஏனைய நூல்களிலும் சிற்பசாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது சில இடங்களில் ராஜகோபுரங்களிலே இந்த நான்கு வகையான தட்சிணாமூர்த்திகளையும் ராஜகோபுரத்தினுடைய தெற்கு பக்கத்திலே சிற்பமாக செய்துவிடுகின்ற ஒரு முறைமை உண்டு இந்தியாவிலிருந்து வந்து அப்படி பல சிற்பிகள் செய்கின்றார்கள் மீசாலையிலே மாவடி பிள்ளையார் ஆலயத்தினுடைய அது ஒரு வரலாற்று பிரசித்தி பெற்ற கோவில் அந்த மாவடி பிள்ளையார் ஆலயத்தினுடைய ராஜகோபுரத்திலே தெற்கு பக்கம் இந்த நான்கு தட்சிணாமூர்த்திகளுடைய சிற்பங்களும் மிக விசேஷமாக சிற்பிகளால் வடிவமைக்கப்பட்டிருப்பதை அடியவர்கள் போனால் பார்க்க முடியும் யோக என்பது என்பது சாத்திரங்களை உபதேசித்து கொண்டிருக்கிற தட்சிணாமூர்த்தி யோக வடிவம் சின்முத்திரை பிடித்து யோக வடிவம் இந்த யோக தட்சிணாமூர்த்தி என்றால் அட்டாங்க நியமங்களை உபதேசிக்கிற உருவாக இருப்பார் யமம் நியமம் ஆசனம் பிரணயாவரம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என்று சொல்லப்படுகிற எட்டு உறுப்புக்கள் அந்த அட்டாங்க யோக பயிற்சிகளையும் விளக்கி யோக பயிற்சியிலே சாதனை படைத்து மூச்சை அடக்கி ஆடுகின்ற அந்த பயிற்சிகளை எல்லாம் எங்களுக்கு வழங்குகின்ற ஒருவராக யோக தட்சிணாமூர்த்தி விளங்குகிறார் தற்காலத்திலே இந்த யோகாசன பயிற்சி என்பது உலகளாவிய ரீதியிலே முக்கியத்துவம் பெற்று வருவதை நீங்கள் பார்க்கலாம் அப்படி உலகளாவிய ரீதியிலே முக்கியத்துவம் பெற்று வருகின்ற இந்த யோகாசன பயிற்சிகளுக்கெல்லாம் குருவாக விளங்குவோர் இந்த யோக தட்சிணாமூர்த்தி அவரை வழிபட்டால் அந்த வித்தைகளை யோசாதனைகளைத் தருவார் அப்படிப்பட்ட யோதக்ஷிணாமூர்த்தி ஒரு தட்சிணாமூர்த்தி ஏனையவற்றை நாளே தினம் பார்ப்போம் என்று கூறி இன்றைய இவ்வளவிலே ஒரே இரங்க நிறைவு செய்து கொள்கிறோம் உருவாய் அருவாய் உளதாய் உள்ளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருச்சிற்றம்பலம்